வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சாஃப்டான இடியாப்ப மாவு எப்படி செய்யலாம் தாங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. வாங்க பாக்கலாம். நாம இந்த இடியாப்ப மாவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. நல்லா இத கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. கல்லுப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கங்க. அப்பதான் அரிசியில இருக்க அழுக்கெல்லாம் வரும். அப்பதான் மாவு நல்லா வெள்ளையா வருங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகட்டிக்குங்க. நல்லா இந்த மாதிரி துணியில இந்த அரிசியை நல்லா உணர விட்டுருங்க. நிழல்லே இருக்கட்டும். அரிசியை தொட்டு பார்த்தா ஒட்டாம் வந்திருக்கணும், இந்த அளவுக்கு உணர்ந்திருக்கணும். இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு 10-15 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த தட்டை வச்சிடலாங்க. ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அது மேலே வெள்ளை தண்ணியை போட்டுருங்க. கொஞ்சம் மாவு எடுத்து மேலே போட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இட்லி பாத்திரத்துல வச்சிரலாங்க. இப்ப இட்லி தட்டுல அந்த மாவை எடுத்து அப்படியே மூடி வச்சிரலாங்க. 5 நிமிஷம் அப்படியே ஆவியில வேகட்டும். ரொம்ப வேக விட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் ஆவி காட்டினா போதுங்க. அவ்வளவுதான், எடுத்துடலாம். ஒரு வெள்ளை துணியை விரிச்சு விட்டு அதை அப்படியே கொட்டி விட்டுறலாம். அப்படியே சூட்லயே இந்த கட்டியெல்லாம் உடைச்சு விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் கொட்டி ஆற விட்டுருலாங்க. அப்படியே எல்லா கட்டியும் நல்லா உடைச்சு விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் வேக வச்சு எடுத்துக்கங்க. கட்டி கட்டியா இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்குங்க. அப்படியே நல்லா ஆறட்டும். இது ஆறிடுச்சு, அப்படியே சலிச்சுக்கலாங்க. சலிச்சிடலாங்க. எல்லாம் சலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட்டி கட்டியா இருந்ததெல்லாம் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வச்சு இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை எது வேணா செஞ்சுக்கலாங்க. அவ்வளவுதான், சாஃப்டான இடியாப்ப மாவு ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே வெயில்ல காய வச்சுட்டு ஒரு டப்பால போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கெடாம இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.